சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிட்டிருக்கேன். 11th ஃபிசிக்ஸ்க்கான அஃபீஷியல் கோட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் நான் டேரக்டாக வாட்ஸ்அப் டெலிகிராம் சென்ட் பண்ணி விடுப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் காமாஸ் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் தமிழ் மணி பிடிஎஃப் அடுத்தது அப்லோட் பண்ணுற எல்லா பிடிஃபும் பண்ணி உங்களுக்கு பப்ளிக் சம்மதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் அனுப்ப போகிறேன் வாட்ஸ்அப் டெலிகிராமில். ஸோ மறக்காமல் அதை ஜாயின் பண்ணிட்டு நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் சொன்ன ரெடி பண்ணிட்டீங்களா? வாட்ஸ்அப் நம்ம ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படி பண்ணால் மட்டும் தான் வீடியோ ப்ளே ஆகும்ப்பா. ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் உடனே பாருங்க, உங்களுக்கு 15 ஒன் வேர்ட் இருக்கும். ஓகேவா? 15 ஒன் வேர்டு, 6 டூ மார்க், 6 த்ரீ மார்க் அண்டு 5 ஃபைவ் மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? 70 மார்க் தான் உங்களுக்கு பேட்டர்னு. ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்கலாம்ப்பா, சென்டமே அடிக்கலாம். பட் நீங்கள் சென்டம் அடிக்கிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சம்ஸ் அதெல்லாம் பார்த்தாகணும்ப்பா. ஓகேவா? நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 15 ஒன் மார்க். நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் வண்டிக்கிற கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? ஈக்குவலன்ட் வேல்யூஸ் ஆஃப் 30 டிகிரி இன் ரேடியன் டேஸு. இஃப் அ பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்ஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இன் எக்ஸ் ஒய் பிளைன் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் தென் ஆங்கிள் வெலாசிட்டி அண்ட் டேஸு. அப்புறம் 4, 5, 6, 7, 8 அப்படியே பாருங்கள். எல்லாத்தையும் படித்த டைம் தெரியாது. அப்படியே பாருங்கள் நீங்களே. பார்த்துட்டீங்களா? அடுத்து 9, 10, 11, 12, 13, 14 அடுத்து கடைசியாக 15. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஆஃப் எக்ஸாம் வரைக்கும் புக் பேக்கை ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் வைப்பாங்க தெரியுமா, அந்த டைமில் இன்டீரியர் ஃபுல்லாக படிங்க. ஓகேவா? அந்த டைமே புக் பேக்கெலாம் அப்படியே விட்டுருங்க, ஃபுல்லாக விட்டுட்டு இன்டீரியர் மட்டும் கான்சென்ட் பண்ணி படிங்க. ஏன்னா மார்க் நான் அந்த மார்க்லாம் நம்ம முக்கியம் கிடையாது, பப்ளிக் மார்க் தான் நமக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பார்ட் 2 பாருங்கள். 16-24 வரையும் டோட்டலாக 9 கொடுத்துருக்காங்கப்பா. 9 நீ 6 எழுதுனா போதுமானது, மீதிக்கிற 3 நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகே, ஒரே ஒரு கம்பல்சரி மட்டும். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே கன்ஃபார்ம் கம்பல்சரி எடுத்துட்டாலே உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு சம்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க. இதுலேயே அப்படி தான் கேட்டிருக்காங்க. கன்சிடர் சர்க்குலர் ரோட் ஆஃப் ரேடியஸ் 20 மீட்டர், பேங்க் அட் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி, வித் வாட் ஸ்பீட் அ கார் ஹேஸ் டு மூவ் ஆன் த டேர்ன் ஸோ தட் இட் வில் ஹாவ் சேஃப் டேர்ன். கன்சிடர் ஜி இஸ்குவல் டு 10 ms/-2. ஸோ பார்த்துட்டீங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ 2 மார்க் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் அதே போல்தான். 3 மார்க் அதே கம்பல்சரி இருக்கும். இந்த கம்பல்சரி சம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு சம்மா தான் இருக்கும், கம்பல்சரி கொஸ்டின். ஸோ 33 பாருங்கள். என் ஃபிசிக்கல் குவான்டிட்டி எக்ஸ் இஸ் கிவன் பை எக்ஸு, அதுதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க கம்பல்சரியாக சம் மாதிரி. ஸோ பாருங்கள் அப்படியே எல்லாத்தையும் பாருங்கள். எத்தனை இன்டர்வியூ கேட்டிருக்காங்க, எத்தனை புக் பேக் கேட்டிருக்காங்க, நான் எப்படிலாம் படிக்க வேண்டியது இருக்குது, எந்த லெசன் வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டீங்களா? 33, 32, 33, 21, 25 வரையும் பார்த்துட்டிங்களா? 9 3 மார்க் கொடுத்து 3 9 6 சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் கடைசியாக உங்களுக்கான 5 மார்க்பா. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எதிராக சாய்ஸ் தான். 1 A எழுதுனா போதும், இல்லை B எழுதுனா போதும். ஓகேவா? 34, 35, 36, 37, 38 ஃபஸ்ட்டு 34, 35, 36 பாருங்கள். 34, 35, 36 அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டீங்களா? 34, 35, 36 அடுத்து 37, 38 ஸோ பார்த்துட்டீங்களா? தட்சிட்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா கீழே ரெட் கலர் கமெண்ட் பண்ணிட்டு நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் மாதிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மாதிரமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராமில் சென்ட் பண்ணப்படும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்ப போகிறேன் பப்ளிக்கானது. ஸோ அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் காமாஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.